மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் 8ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 2.1 மூன்றாவது கணக்குரிய விடைகள் தான் பார்க்க போகிறோம். நிழலிடப்பட்டுள்ள வட்ட கோண பகுதிகளின் மையங்களை காண்க. ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு வட்டமும் சம அளவு வட்ட கோண பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, மைய கோணம் கேட்டிருக்காங்க. இப்போ மைய கோணம் கண்டுபிடிச்சதுக்கு ஃபார்முலா ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும். உங்கள் புக்கில் 55வது பக்கத்தில் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள். வட்ட கோண பகுதியின் மைய கோணம் தீட்டா ஈக்குவல் டு 360 டிகிரி பை என். என் அப்படிங்கிற என்னது அப்படின்னா, எத்தனை கொடுத்துருக்காங்களா, என் சம அளவுள்ள கோணப்பகுதி. என் அப்படிங்கிற என்னது அப்படின்னா, எத்தனை சம பாகங்களாக பிரிச்சுருக்காங்களோ அதுதான் என்னது அப்படின்னா என். ஃபார்முலா என்னது, தீட்டா ஈக்குவல் டு 360 டிகிரி பை என். என்னங்கிறது சமபாகம். அப்போ ஃபஸ்ட்டு இது பாருங்கள், ஃபார்முலா நமக்கு தெரியும், தீட்டா ஈக்குவல் டு 360 டிகிரி பை என். இந்த வட்டத்தை எத்தனை சமபாகம் பிரிச்சுருக்காங்கப்பா, 1, 2. அப்போ என் அப்படிங்கிறது இங்கே என்னது அப்படின்னா, 2 சமபாகமாக பிரிச்சுருக்காங்க. அப்போ தீட்டா ஈக்குவல் டு 360 பை என்னுக்கு பதிலாக என்ன போட போகிறோம் அப்படின்னா 2 போட போகிறோம். இப்போ அடி கொடுத்துடலாமா, 2, 2 இங்கே 2, 2 மிச்சம் 1, 16 வரும். அப்போ 8, 0. அப்போ தீட்டா எத்தனை டிகிரி அப்படின்னா, இதில் நமக்கு 180 டிகிரி கோணம் உடையது. சரிங்களா, அடுத்த 2வது சமம் பாருங்கள், எத்தனை பாகமாக பிரிச்சுக்காங்க பாருங்கள், 1, 2, 3, 4, 5 சமபாகமாக பிரிச்சுருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு சம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்னது அப்படின்னா 2வது சம், தீட்டா ஈக்குவல் டு 360 பை எத்தனை பாகமாக பிரிச்சுருக்காங்க பாருங்கள், 5 பாகமாக பிரிச்சுருக்காங்க. அப்போ நம்ம அடி கொடுக்கலாமா, எந்த படி கொடுக்கலாம், 5வது படி கொடுக்கலாமா, 5, 5, 7, 5, 35, மிச்சம் 1, 0, 5, 5, 2, 10. அப்போ தீட்டா எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா, நமக்கு 72 டிகிரி தான் இதுக்கு உண்டான ஆன்சர். அடுத்ததாக பாருங்கள், எத்தனை பாகம் பிரிச்சுக்காங்க பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பாகமாக பிரிச்சுருக்காங்க. அப்போ நம்ம என்ன போடுவோம், தீட்டா ஈக்குவல் டு 360 டிகிரி. இப்போ எத்தனை பாகமாக பிரிச்சுருக்காங்க, 8 பாகமாக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா பிரிச்சுருக்காங்க நமக்கு. அப்போ நமக்கு இப்போ எந்த வகுப்பில் கேன்சல் பண்ண போகிறோம் அப்படின்னா, 8வது வகுப்பில் கேன்சல் பண்ணலாமா, 4, 8, 8, 4, 8, 32, 36 முப்பத்திரெண்டு போச்சுன்னா மிச்சம் 4, இங்கே 0, 8, 8, 40, 5, 8, 40. இப்போ தீட்டா அப்படிங்கிறது நமக்கு எத்தனை டிகிரி அப்படின்னா 45 டிகிரி. அடுத்தது பாருங்கள், எத்தனை சமபாகம் பிரிச்சுருக்காங்கன்னு, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 சமபாகமாக பிரிச்சுருக்காங்க. அப்போ நமக்கு 4வது சமில் தீட்டா ஈக்குவல் டு 360 டிகிரி பை எத்தனை சமபாகமாக, 10 பாகமாக பிரிச்சுருப்பாங்க. இப்போ இந்த ஜீரோவும் கேன்சல். அப்போ நமக்கு தீட்டாங்கிறது எவ்வளோ அப்படின்னா 36 டிகிரி. ரொம்ப ஈஸியான ஒரு சம்மு, ஒரே ஒரு ஃபார்முலா தான், தீட்டா ஈக்குவல் டு 360 டிகிரி பை என்னங்கிறத மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கணக்கை நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ பயனுள்ள வகையாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.